வஜ்ர வாராகி போற்றி. ஓம் ஸ்ரீ கமல வஜ்ர வாராகி போற்றி. ஐயா, இந்த ஹோமம் ஒன்பதாவது ஹோமம், நவாபரண ஹோமமா நல்லபடியா நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் நல்லபடியா வந்தா இங்க வந்துட்டு போறவா எல்லாருக்கும் நல்ல சௌக்கியம் கிடைக்கிறது. இந்த அம்பாள் வந்து மூன்று முகம் உடையவ. நடுப்புற வந்து சிவன் ரூபம், இடது பக்கம் இருக்கிறது மகாவிஷ்ணு, வலது பக்கம் இருக்கிறது மகாலட்சுமி. இந்த ரூபம் கொண்டவர். இந்த ரூபத்தை நான் மாசத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஒன்பது மாசம் இந்த பூஜை நடக்கிறது. இந்த பூஜையில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறா. நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. ஓம் ஸ்ரீ கமல வஜ்ர வாராகி போற்றி. ஐயா, இந்த ஹோமம் ஒன்பதாவது ஹோமம், நவாபரண ஹோமமா நல்லபடியா நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் நல்லபடியா வந்தா இங்க வந்துட்டு போறவா எல்லாருக்கும் நல்ல சௌக்கியம் கிடைக்கிறது. இந்த அம்பாள் வந்து மூன்று முகம் உடையவ. நடுப்புற வந்து சிவன் ரூபம், இடது பக்கம் இருக்கிறது மகாவிஷ்ணு, வலது பக்கம் இருக்கிறது மகாலட்சுமி. இந்த ரூபம் கொண்டவர். இந்த ரூபத்தை நான் மாசத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஒன்பது மாசம் இந்த பூஜை நடக்கிறது. இந்த பூஜையில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறா. நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக செய்யறேன். நிறைய விஷயங்கள் மாறுதலும் நடக்குது, கெட்டதும் நல்லதாக ஆக்கி கொடுக்குறா. வர வரது பிரசாதம் கொடுக்குற வஸ்திரங்கள் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஹோமத்தில் எல்லாம் அவாவா கையாலேயே போட வைக்கிறோம். அவாவா பேரை சொல்லி அவாவாலே ஹோமத்தில் போடணும். இங்கே அதுதான் பெரிய விசேஷம். இங்கே நான் செய்யறது ஹோமம் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் திருப்திக்காக செய்யறதா அந்த ஹோமமே. இதில் இன்னும் நல்ல சிறப்புகள்லாம் நிறைய நடக்க வழி இருக்கு. அதே மாதிரி பணம் காசு, பொருள் போக்குவரத்து, படிப்பு, செல்வம் இதெல்லாம் வரதுக்கு இந்த வாராகியினுடைய தாயத்தை ஒன்று போட்டு கொடுக்குறேன். அது வேணுன்றவா என்னுடைய ஃபோன் நம்பரை அதில் கொடுக்குற, அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கோ. அது என்ன விலைன்னு அப்போ சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விலை போயின்னு இருக்கு. அதனால அது தெரிஞ்சுக்கோ. காசிக்கு கூட்டு போகிறேன், இப்போ முடியாது, அடுத்த வருஷம் நான் சொல்கிறேன். இந்த வருஷம் டிக்கெட்லாம் முடிஞ்சிருக்கு, அடுத்த வருஷம் நான் கூட்டு போகும்போது சொல்கிறேன், எல்லாரும் வாங்கோ. நல்ல ட்ரெயினில் கூட்டு போய் நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து கூட்டு வரேன். இந்த கோயிலுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் கொடுத்துருக்கார், அதை வச்சு இங்கே செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் குடம்பேட்டில் செஞ்சுருந்தேன். அப்போல்லாம் நான் வீடியோ விளம்பரம் எதுவும் கொடுக்கல. ஒரு நண்பர் சொன்னார் கொடுங்கன்னு. எட்டு ஏழு மாசமா நடிகர் சார் செந்தில் செஞ்சுருந்தார், நிமகிரி செஞ்சுட்டு இருக்காருல, அவர் பண்ணியிருந்தார். சரி, இந்த தடவை நம்ம மக பால மகேஷன் சொல்லி உங்கள் லோட்டஸ் கூப்பிட்டு செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாம் நல்லபடியாக அமையும். யார் வந்தாலும் எடுக்க போறா கொடுக்க போறா, நல்லது பேசி நல்லதே கொடுக்குமே. கரண்ட் அட்ரஸ் நான் நங்கநல்லூர்ல இருக்கேன். அந்த அட்ரஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த அட்ரஸோட வந்து நம்பர் 69 எல்லையம்மன் கோயில் தெரு, கிட்டுப்பாக்கு எதிரில், வெஸ்ட் மாம்பலம்.
சென்னை 33 இந்த இடம். என்னுடைய போன் நம்பர் 99 629 766 இந்த நம்பர் அதில் போட்டுங்க. இந்த போன் நம்பரை கேட்கணும், போன் பண்ணி தான் வரணும். ஜாதகெல்லாம் ஆன்லைன்லேயே பார்த்து சொல்கிறேன், பொருத்தம் பார்த்து சொல்கிறேன், எல்லாம் ஜாதகெல்லாம் பார்த்து க்ளீனாக சொல்லின்னு இருக்கேன். எல்லாம் சகல பேருக்கும் நல்லது நடக்கிறது. ஃபாரின் போகிறது கேட்குறாங்க, கஷ்டப்படுறவங்க வந்து கேட்குறாங்க, வீடு பாதையில் நின்று போச்சுன்னு கேட்குறாங்க, வீடு கட்ட முடியலன்னு கேட்குறாங்க, வீடு வியாபாரம் பண்ண முடியல அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் நான் அம்பாள் அருணப்படுறேன். அதிகப்படியான சார்ஜ்லாம் கிடையாது, நார்மல் சார்ஜ். அதுதான் இங்கே ஓஹோன்லாம் போகிறது கிடையாது. நார்மல் என்ன கொடுக்க முடியல அதுக்கும் சந்தோஷம், நல்லபடியாக செஞ்சு எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்காக நம்ம சத்தியமாக தான் சாட்சி. எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கா இங்கே வந்து நான் பூஜை பண்ணுறதெல்லாம். அவளுக்கு நல்லா தெரியும், அவெல்லாம் பாட்டு பாடுறா, அம்பாள் பற்றி நல்லா பாட்டு பாடுறா, பின்னாடி ஜெயந்தி அம்மா நல்லா பாட்டு பாடுறா, இப்போ அந்த அம்மாவும் கூட சேர்ந்து பாடுறா, வரவாள் நல்லது நிறையா செய்கிறா, நல்லதே நிறையா நடக்கும். ஸ்ரீ கமல வஜ்ர வராகியே போற்றி. நான் இந்த பூஜைக்கு 3வது தடவை வந்துருக்கேன். ஒரு வாட்டி வரும்போதும் நிறைய பேர் கூட்டின்னு வரேன். முதல் மாதம் வரும்போது 30-40 பேர் வந்து அவர் குரூப் சொல்லி எல்லாருமே வெரி சாட்டிஸ்ஃபைட் இந்த பூஜையில். அடுத்த மாதம் 4 பேர் வந்தா, இப்போ 3 பேரை கூட்டின்னு வந்திருக்கேன். வரவா எல்லாருமே வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அவாவா கையாலேயே ஓமத்தில் போடுற ஒரு பாக்கியம் இங்கே கிடச்சிருக்கு, வேறு எங்கேயும் கிடைக்காத பாக்கியம் இங்கே கிடச்சிருக்கு. எனக்கு 3 மாதம் வரதுல ஒரு மனசில் அமைதி கிடச்சிருக்கு, ஒரு சேஞ்சு தெரியுது மனசில். மற்றபடி ஆன்மீகமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கமல வஜ்ர வாராகிய ஸ்பெஷலான ஒரு உருவமாக இருக்குது, 3 முகத்தோட ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வாட்டி கூட்டினு வந்திருக்கேன், ஒரு வாட்டியும் நிறைய பேர் கூட்டினதும். அது தவிர லலிதா சாஸ்திரமும் அதெல்லாம் பாராயணம் பண்ணணும் சொல்லியிருக்கா. ஒவ்வொரு மாதம் ஒரு சண்டையாவது எல்லாரும் குரூப்பாக வந்து பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்னும் நிறையா நடக்கும் பண்ணுறதுக்கு, அம்பாள் அனுகிரகம் பண்ணணும். நன்றி. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய், வாராகி அம்மா மாதா கி ஜெய். ஏற்கனவே வாராகி பக்தி அதிகம் ஜாஸ்தி. என் பொண்ணு கல்யாணம் வாராகி கஞ்சனி தீவிரம் உட்காந்தா, அதனால கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு வாராகி அம்மாக்கு மஞ்சள் மேலே போட்டுட்டு இருந்தேன். கல்யாணம் ஆயிடுது, 1 வருஷம் ஆயிடுது. நல்லா இருக்கா அவ புண்ணியத்துல படிச்சுட்டா, இந்தியா படிச்சு முடிச்சுட்டா. வாராகி அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். கமல வாரா வஜ்ர வாராகி அம்மா போற்றி, வாராகி அம்மனை போற்றி. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து அந்த சின்னமலை கிட்டே இருக்கிற வாராகிக்கு போயிட்டு வந்தேன். அங்கே ஃபோட்டோவும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு 101 ரூபா பணமும் வச்சு நான் வச்சுருக்கேன் ஆற்றுல. எனக்கு ஒரு வீடு மாறணும், நாங்கள் தனியாக வந்துட்டோம், அம்மா பையனும் மருமகளும். அதுக்காக வீடு பார்த்தோம், எனக்கு கிடைக்காம இருந்தது கொஞ்சம். அப்புறமா நல்ல முயற்சி எடுத்தோன்னா அந்த வாராகி அம்மனை கொண்டு வச்சோன்னா எனக்கு கிடைச்சது வீடு, அவங்களுக்கும் கிடைச்சது, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. பையனுக்கும் நிறைய அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாராகிட்ட. அடுத்தடுத்து பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் வாராகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன். அந்த இது நல்லபடியாக நடக்கணும், எல்லாமும் மறுபடியும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிற நம்பிக்கையோடு நான் இதான் ஃபஸ்ட் 2வது வாட்டி இங்கே வரேன் இந்த எல்லைக்கு.